வெல்கம் கில்லி 106.5 எஃப்எம். கில்லியில வந்து ரொம்ப அருமையா இப்ப கொஞ்ச நாளா நம்ம வந்து ஒரு கசட தபர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படத்தினுடைய ப்ரொமோ வந்து எல்லாரும் போயிட்டு இருக்கு. எல்லாருமே என்ன ஸ்பெஷல் இது, யார் பண்றாங்க அப்படின்றதெல்லாம் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். இப்ப நம்ம கூட இந்த படம் பத்தி பேசுறதுக்காக தான் நம்மளுடைய டைரக்டர் சிம்பு தேவன் சார் இருக்காரு, அதே போல நம்மளுடைய ஆக்டர் ஹரிஷ் கல்யாண் சார் கூட நம்ம கூட இருக்காரு. இன்னைக்கு இந்த கசட தபர் அப்படின்றது என்ன அப்படின்றத நம்ம பேச போறோம், நிறைய விஷயங்கள் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். வணக்கம் சார். சிம்பு தேவன் சார் வணக்கம், ஹரிஷ் சார் வணக்கம். வணக்கம் வணக்கம் வணக்கம். துபாயில வந்து கசர தபர அப்படின்னு இந்த படத்தை நம்ம வந்து சீக்கிரமா வந்து நம்ம பார்க்க போறோம். சிம்புதவன் சார் கிட்ட கேள்வி, இந்த கசர தபர அப்படின்றதுனுடைய ஏன் இந்த பேர் இந்த படத்துக்கு? இல்ல, இந்த இதுல வந்து என்னன்னா, ஒரு ஆறு விதமான வாழ்க்கை இருக்கும், அந்த லைஃப்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு கதையா சங்கமிக்கும். சோ இதுதான். சோ அப்ப சிக்ஸ் அப்படின்னு செப்பரேட் பண்ணும் போது என்ன வேணாலும் நம்ம சாம்பிள் எடுக்கலாம் ஆறுன்ற இதுல. சோ அதுல வந்து தமிழ்ல ரொம்ப முத்தாய்ப்பான விஷயம் அப்படிங்கிறது வந்து வல்லினம், மெல்லினம், இடையினம். சோ அதுல வந்து வல்லினம் வந்து இன்னும் அழுத்தம் திருத்தமா இருக்கும் அப்படிங்கறனால கசட தபரன்ற டைட்டில் எடுத்தோம். அது வெங்கட் பிரபுவுக்கும் ரொம்ப பிடிச்சிருந்தது. சரி, உடனே எக்ஸிக்யூட் பண்ணுவோம்னா இந்த ஆறு எழுத்துல இருந்தும் ஒவ்வொரு கதையோட ஒவ்வொரு எழுத்தும் கனெக்ட் ஆகும், அதுதான் கசட தபர். நார்மலாவே உங்களுடைய படங்கள் ரொம்ப ஹியூமரா இருக்கும். உங்களுடைய படங்களை பொறுத்த வரைக்கும் நிறைய படங்கள் வந்து மோஸ்ட்லி வந்து எல்லாம் கொஞ்சம் காமெடியான படங்களா இருக்கு. இந்த படம் என்ன மாதிரி? இல்ல, பொதுவா காமெடி அண்ட் ஃபேண்டசி அப்படிங்கிறது இருக்கும். பட் என்னன்னா, அந்தந்த கதைக்கு என்ன தேவையோ, எது டிமாண்ட் பண்ணதோ அதுதான். இப்ப எனக்கு வந்து பாத்தீங்கன்னா ஹிட்ச்காக் டைப் ஆஃப் த்ரில்லர் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். பட் என்னுடைய பிளஸ் அப்படிங்கிறது, நான் எடுத்துக்கிட்டது இது வரைக்கும் பண்ணது எல்லாமே அப்படி. கசடதபர டிமாண்ட் பண்ணது வந்து ஒரு ஒரு சீரியஸ் எமோஷனல், ரொம்ப சீரியஸ் கிடையாது, ஒரு மிக்சடான சீரியஸ் எமோஷனல், அது வந்து இந்த படத்துல இருக்கும். ஸோ காமெடி அப்படிங்கிற ஒரு லேயரை தாண்டி இதுல வந்து ஒரு எமோஷனல் அண்ட் சீரியஸ் அப்படிங்கிறது, அதை தாண்டி வந்து இதுல அந்த வித்தியாசமான தன்மை, ஆறு அந்த கதை சொல்லப்படுகிற விஷயம், அந்த இன்ட்ரெஸ்டிங், இதுல வர்ற கேரக்டர்களோட கனெக்டிங், அதெல்லாம் வந்து வேற விதமான ஒரு டிராவல் தரும். மொத்தத்துல As usual, அது என்னுடைய படமா இருக்கும். பட் இந்த படத்துல வந்து டோன் கொஞ்சம் சீரியஸா இருக்கும். ஹஷ்கல்யாஜி, உங்க வீடியோ ஆஃப் இருக்கு. ஹஷ்கல்யாஜி வணக்கம். வணக்கம் வணக்கம். சொல்லுங்க, உங்களுடைய ரோல், உங்களுடைய பார்ட் இந்த கசர தபரையில வந்து நீங்க என்ன பண்ணிருக்கீங்க, என்ன மாதிரியான கேரக்டரைசேஷன் நீங்க பண்ணிருக்கீங்க? சார், எனக்கு கதை சொல்லும் போது இது ஒரு ஆறு கதாபாத்திரங்கள் ஆறு கதை அப்படின்னு சொன்னார் சார். ஆந்தாலஜியா அப்படின்னு கேட்டேன். ஏன்னா இமீடியட்டா நம்ம மைண்டுக்கு வருது, சரி ஒரு ஆறு கதை ஆறு ஒரு ஆந்தாலஜி கொஞ்சம் பயந்துட்டாரு. இல்ல, ஆனா ஆந்தாலஜி கிடையாது, இது வந்து ஒரு ஹைப்பர்லிங்க் ஸ்டோரி அப்படின்னு சொல்லலாம். ஐ திங்க் அதான் கரெக்டான டெபினிஷன் நினைக்கிறேன். கரெக்டா சார்? கரெக்ட், எக்ஸாக்ட்லி. ஸோ எனக்கு வந்து மேலோட்டமா மற்ற கதைகளை சொல்லிட்டு என்னுடைய கதையை கொஞ்சம் டீட்டெயில்டா சார் சொன்னாங்க. அண்ட் இந்த சார் சொன்ன மாதிரி இந்த டைட்டில், ஏன் இந்த டைட்டில், அப்புறம் இது இதுல சுவாரஸ்யமான விஷயம் என்ன இருக்கு அப்படின்றது படத்தோடைய பிகினிங்லயே வந்துடும். டைரக்டரோட வாய்ஸ் ஓவர்ல ஒரு ஒரு அனிமேஷன் அந்த மாதிரியான ஒரு ஒரு போர்ஷன் வரும், ஒரு ரெண்டு நிமிஷம். ஸோ அதுலயே வந்து ஃபுல்லா இந்த கதை இப்படிதான், இந்த பட்டர்ஃப்ளை எஃபெக்ட்னு சொல்லுவோம். ஸோ நம்ம பண்றது நமக்கோ இல்லை நம்ம சார்ந்தவங்களுக்கோ இல்லை நம்ம கண்ணு கெட்டின தூரத்துல இருக்கிறவங்களுக்கு மட்டும் இல்லை, நமக்கு தெரியாத யாரையோ பாதிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படின்றதுதான் இந்த கதையோடைய, இந்த ஆறு கதைக்குமான ஒரு ஒரு அடித்தளம்னு சொல்லலாம். ஸோ அந்த விஷயம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. அண்ட் என்னுடைய கதையை பொறுத்த வரைக்கும் பந்தயம், ஸோ அதோடைய முக்கியமான சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இதில் இது வரைக்கும் நான் ஸ்க்ரீனில் நான் பண்ணாத ஒரு கேரக்டரைசேஷன். அந்த கதாபாத்திரம் வந்து ஒரு ஒரு கிரே ஷேடு இருக்கக்கூடிய ஒரு ஒரு கான் மேன் சொல்லலாம். ஸோ நெகட்டிவ் நமக்கு எப்படி இது அப்படின்ற மாதிரி நான் சார்கிட்ட கேட்டேன். பட் அந்த அந்த கேரக்டரைசேஷனும் சாரோடைய அந்த எக்ஸிக்யூஷன், முக்கியமாக வசனம், இதில் ஒரு அருமையான வசனம் இருக்கும் என்னுடைய கதையில். அதாவது, திறமை இல்லாத பணக்காரங்களுக்கு கிடைக்கிற வாய்ப்பு, திறமையுள்ள ஏழைகளுக்கு கிடைக்கிறது கிடையாது. ஸோ இந்த மாதிரி ஏழைகளை வந்து குறுக்கு வழியில் அனுப்புறதே வந்து இந்த சமூகம் தான் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது இதுதான் இந்த கேரக்டருடைய பேஸ், இந்த கதையுடைய பேஸ். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்து இந்த படத்தில். அதே மாதிரி இந்த பர்டிகுலர் எபிசோடில் ஒர்க் பண்ண சக்தி சரவணன் சார்,
இந்த இந்த கதைக்கு வந்து சார் முன்னாடியே ஒரு ரெஃபரன்ஸா சொன்னது வந்து ஓஷன்ஸ் லெவன்லாம் ஒரு 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 எடிட் பேட்டர்ன் ஒரு ஒரு கலர்ஸ் ஒரு ஸ்டைல் இருக்கும். ஏன்னா இந்த கேரக்டர் அந்த மாதிரிதான் ஒரு கான் மேன் ஒரு ஒரு ஒயிட் காலர் கான் மேன் அந்த மாதிரி சொல்லலாம். ஸோ அந்த கேரக்டரைசேஷனே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது சார் சொல்லும் போது. அண்ட் அதில் வந்து நிறைய விஷயங்கள் சின்ன சின்ன விஷயங்கள் வரும். எப்படி இப்படிலாம் கூட பணம் சம்பாதிக்கலாமா, இப்படிலாம் கூட வந்து பணத்தை வந்து பெருக்கலாமா அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கும். ஸோ அது வந்து ஆடியன்ஸுக்கு வந்து பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும். நான் சொன்ன மாதிரி எடிட் பேட்டர்ன்லேருந்து கலர் டோன்லேருந்து மியூசிக் பிரேம்ஜி அவர்கள் மியூசிக் அப்புறம் ரூபன் அவர்கள் எடிட்டிங். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு கதைக்கும் எந்தெந்த டெக்னீஷியன்ஸ் கரெக்டாக இருக்குமோ எந்தெந்த ஆக்டர்ஸ் காஸ்டிங்காக எந்தெந்த ஆக்டர்ஸ் கரெக்டாக இருக்குமோ அந்த மாதிரி ரொம்ப அழகாக பிளேஸ் பண்ணியிருக்காரு டேரக்டர். ஸோ அதுவே எனக்கு தெரிஞ்சு ஒரு பெரிய ஒரு இந்த படத்துக்கான ஒரு யூஎஸ்பின்னு சொல்லலாம். இந்த படத்தில் காஸ்டிங் க்ரூ வந்து பயங்கர டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. நிறைய டைரக்டர்ஸ் நிறைய பேர் மியூசிக் டைரக்டர்ஸ் அண்ட் ஃபிலிம் டைரக்டர்ஸ் நிறைய பேர் நடிச்சிருக்காங்க. இந்த இந்த காஸ்டிங் க்ரூ வந்து நீங்க எப்படி செலக்ட் பண்ணியிருக்கீங்க? இல்ல இதுல நான் இந்த இடத்துல வந்து ஒரு இதுல வந்து ஒரு கதைக்கு ஒரு ரெண்டு அல்லது ஒரு ஆர்டிஸ்ட்னு வச்சா கூட இதுல ஆறுல இருந்து பத்து எட்டு முக்கியமான ஆர்டிஸ்டுகள் இருக்காங்க. அதுல ஹரிஷ் கல்யாண், சந்தீப் கிஷன், பிரியா பவானி சங்கர், ரெஜினா இவங்க வந்து ரொம்ப லீட் ஆகிற கேரக்டர்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இதுல அதேமாரி அதுக்கு முன்னால சொல்ல வேண்டியது இதுல ஆறு டிஓபி, ஆறு மியூசிக் டைரக்டர், ஆறு எடிட்டர்ஸ் எல்லாமே. இது எனக்கு வெளியில என்னன்னா இது எப்படி சாத்தியமாச்சு, எப்படி இந்த அளவுக்கு பண்றீங்க அப்படின்ற மாதிரி கேட்டாங்க. ஆக்சுவலி வந்து என்னன்னா எல்லாமே வந்து ஒரு என்ன சொல்றதுன்னா குட் வைப்ரேஷன் அல்லது நண்பர்களின் புரிதல் அன்பு இதுதான். ஏன்னா வந்து இப்ப ஹரிசோ அல்லது வந்து சந்தீப் கிஷனோ பாத்தீங்கன்னா அவங்க வந்து ரொம்ப அடுத்தடுத்து வந்து ஹீரோவா டு த கோர் டிராவல் பண்ணி போயிட்டு இருக்காங்க. இந்த சமயத்துல இப்படியான ஒரு 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 கதைக்குள்ள வந்து வரணும் அப்படிங்கிற அவசியம் அவங்களுக்கு கிடையாது. அப்ப என்னன்னா அவங்க வந்து சினிமாவோட புரிதல்ல ஒரு கதை எனக்கு பிடிச்சிருக்கு நான் பண்றேன் அப்படின்னு சொல்லி முன் வந்த அந்த மொமெண்ட் தான் ரொம்ப சந்தோஷமான உண்மையான மொமெண்ட். ஸோ நான் என்னுடைய இந்த இதுல இருக்க எல்லா ஆர்டிஸ்டும் புரிதலோட கதையை நம்பி சினிமாவை நேசித்து வந்தவங்க அப்படிங்கிற பட்சத்தில் இவங்க எல்லாருக்கும் என்னுடைய எங்க டீம் சார்பாகவே இதயபூர்வமான நன்றிகள். அதே மாதிரிதான் வந்து டெக்னீசியன்ஸும் ஈவன் சந்தோஷ் நாராயணன் ஆகட்டும், யுவன் சங்கர் ஆகட்டும், அந்த எண்ட்ல ஆர் டி ராஜசேகர், பாலசுப்ரமணியன் சார், விஜய் மில்டன் இவங்க எல்லாருமே இப்படி ஒரு சின்ன போர்ஷனுக்குள்ள வரணுங்கிற அவசியம் கிடையாது. ஸோ அதனால இது சாத்தியப்பட்டதுக்கு நானோ அல்லது வெங்கட் பிரபுவோ நிச்சயமா காரணம் இல்லை. இதில் உள்ள ஒவ்வொரு ஆர்டிஸ்ட் ஒவ்வொரு டெக்னீஷியனோட அன்பும் பெருந்தன்மையும் மட்டுமே காரணம். இது ஒரு நல்ல படைப்பு அப்படின்னு நம்புன அவங்களுடைய உண்மையான சினிமா நேசம் தான் காரணம். சார் இந்த கான்செப்ட் சொல்லும் போதே சார் ஆறு மியூசிக் டைரக்டர் ஆறு எடிட்டர் சார் இது பாசிபிளா சார் அப்படின்னு நான் கேட்டேன். இல்லைங்க ஆல்மோஸ்ட் எல்லாமே ஃபைனலைஸ் ஆயிடுச்சு, இது பாசிபிள் தான் பண்ணிடுவோம் அப்படின்னு சொன்னாரு. நான் சொன்ன மாதிரி அகெயின் எல்லா ஆர்டிஸ்டும் எல்லா டெக் அதாவது டாப் டெக்னீஷியன்ஸ் இன்னைக்கு நீங்க இந்த படத்துல ஒர்க் பண்ணிருக்கிற டெக்னீஷியன்ஸ் இருக்குன்னா எல்லாமே டாப் டெக்னீஷியன்ஸ். ஸோ அவங்க எல்லாருமே ஒரு 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 படத்துக்காக பண்ணிருக்காங்க அப்படின்னு நினைக்கும் போது அந்த படத்து மேல டைரக்டர் மேல வச்ச நம்பிக்கை அந்த அந்த புதுமை மேல இருந்த ஒரு புரிதல் அப்படின்னு தான் நான் சொல்லணும். பார்க்கும்போது எல்லாருக்கும் கொஞ்சம் குழப்பமா இருந்தது. இது என்ன இது எல்லா பெரிய பெரிய மியூசிக் டைரக்டர்ஸ் இருக்காங்க, எல்லா டைரக்டர்ஸ் இருக்காங்க, இந்த மாதிரி இவங்க எல்லாம் நடிச்சிருக்காங்களா இது என்ன அப்படின்ற மாதிரி நிறைய பேர் வந்து என்கரேஜ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ இந்த கதை வந்து சுமுதவன் சார் என்ன மாதிரி ஒவ்வொரு ஸ்டோரியும் ஒரு ஒரு மாதிரி இருக்குமா இல்லைன்னா இது ஒரு இல்ல சொல்லி நீங்க சொல்லி முடி இல்ல நான் கேக்குறேன் இது வந்து ஒரு காமெடி பிலிமா அல்லது வந்து ஒரு 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 ஆக்ஷன் மூவியா அல்லது வந்து என்ன மாதிரியான ஒரு மூவியா பரப்பும்? இல்ல இதுல வந்து என்னன்னா நீங்க வந்து ஒரு ஒரு மினிமில்ஸ் மாதிரி நாங்க ஸ்டார்ட் பண்ணி இது ஃபுல் மில்ஸுக்கான திருப்தியை உங்களுக்கு தரும் அப்படி வந்துருச்சு. ஆக்சுவலி வந்து என்னன்னா இதுல ஒரு லவ் இருக்கும்,
இன்னொரு ஸ்டோரி வந்து ஒரு டானுடைய ஸ்டோரியா இருக்கும், இன்னொன்னு காப் ஸ்டோரி இருக்கும், ஒரு கான்மேனோட ஸ்டோரி இருக்கும், ஒரு உமன் லீடர் உமன் ஓரியன்ட் ஸ்டோரி இருக்கும், ஒரு ஃபேமிலி ட்ராமா இருக்கும். எனக்கு என்னன்னா ஒவ்வொரு வெவ்வேறு படங்கள் பார்த்து அப்ப ஒரு சிட்டிக்குள்ள இவ்வளவு கதையும் நடக்குது, ஆனால் இது எல்லாமே ஒரு இன்டர்லிங்க் பேஸ்ட் ஆன் வாண்டேஜ் பாயிண்ட் அண்ட் பட்டர்ஃபிளைன்ற ரெண்டு சயின்ஸ் எஃபெக்ட் மூலமா தான். ஸோ இதை வந்து நம்ம கிரியேட் பண்ணா எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்ன போது இந்த வேரியஸ் ஜானரை வந்து எங்களால உள்ள ஃபிக்ஸ் பண்ண முடிஞ்சது. ஆனால் இது எல்லாமே வந்து நான் சொல்லும் போது உங்களுக்கு தனியா இருக்கும், அந்தந்த கதையை வந்து ஃபார்மேட் பண்ணிருக்கிறது கூட இப்ப ஒரு ஸ்டோரி பாத்தீங்கன்னா ரெண்டு ஸ்டோரி இதுல வந்து 35mm பண்ணிருக்கோம். ஒன்னு வந்து அந்த கான்வென்ட் ஸ்டோரி வந்து ஃபுல்லாவே அனமோபிக் லென்ஸ்ல பண்ணிருக்கோம், அது நார்மலா வந்து ஒரு உட்கார்ந்து இருக்கிறத கூட ஒய்டரா காமிக்கக்கூடிய ஒரு லென்ஸ், ஏன்னா அந்த கேரக்டரோட சிந்தனை அப்படி இருக்கும்ன்றதுனால அந்த மாதிரி பண்ணிருக்கோம். இதுக்குள்ள இவ்வளவு வேரியேஷன் இருந்தாலும் நீங்க படமா பார்த்து முடிக்கும் போது ஒரு சிங்கிள் கதை பார்த்த உணர்வு கண்டிப்பா இருக்கும், அந்த சிங்கிள் கதைக்கான எமோஷனல் கடைசியில நம்ம மைண்ட்ல நிற்கும். ஆனால் இந்த ஆறு கதையில வர்ற கேரக்டர்கள் எல்லாம் மைண்ட்ல நிப்பாங்க, அதுதான் இதுல வந்து கடைசியா வந்து நான் ஒரு சீன் இருக்கும், அந்த சீன் தான் உண்மையான சைக்கலாஜிக்கல் இம்பாக்ட். என்னன்னா அதுல வந்து கடைசியா ஒரு நியூஸ் பேப்பரை தரப்பு பிரிச்சு அப்படியே பார்ப்பாங்க, அதுல அங்கங்கங்க ஒரு நியூஸ் இருக்கும். நம்மளுடைய தினசரி வாழ்க்கையில கூட இப்படிதான் நம்ம பார்க்கும் போது இங்க ஒரு நியூஸ் அங்க ஒரு நியூஸ் இங்க ஒரு நியூஸ் இருக்கும், ஆனால் அந்த நியூஸ்களுக்கு பின்னால வந்து ஒரு மிகப்பெரிய எமோஷனல் டிராவல், ஒரு மிகப்பெரிய ஒரு மனித உறவுகளின் சிக்கல் அதுக்கு பின்னால இருக்கு அப்படிங்கறதுல இருந்த புள்ளிதான் நான் பிகினிங்ல இருந்து கொண்டு வந்தது. அது கண்டிப்பா பாக்குற எல்லாருக்கும் அந்த உணர்வை தரும். இதுல இப்போ நிறைய டேரக்டர்ஸ் இருக்கிறதுனால இப்போ இந்த படத்தை வந்து முழுக்க முழுக்க சிம்புதேவன் சார் தான் டைரக்ட் பண்ணீங்களா, இல்லைன்னா மற்றவங்களும் வந்து இந்த டைரக்ஷனுக்கு சப்போர்ட் பண்ணியிருக்காங்க? இல்ல நான் வந்து முதல்ல இதுல என்ன ஆமா நான் அப்பவே ஃபர்ஸ்ட் எனக்கு ஏற்கனவே ஒரு இடத்துல இந்த க்வெஸ்சன் கேட்டாங்க, அது என்ன வந்து ஆறு மியூசிக் டைரக்டர், ஆறு எடிட்டர், ஆறு கேமராமேன், ஆறு செட் ஆஃப் ஆர்டிஸ்ட், ஏன் டைரக்டர் ஆறு போடல அப்படின்னு. என்னன்னா இது வந்து ஆறு தனித்தனி கதையா இருந்தால் கண்டிப்பா இதுல நானும் ஒரு கதை பண்ணிட்டு மீதி அஞ்சை வந்து நண்பர்களுக்கு கொடுத்துருக்கலாம். இது என்னன்னா ஒரு ஹைப்பர் லிங்க், அப்ப வந்து யாராவது ஒரு ஆள் எக்ஸிக்யூட் பண்ணால் மட்டும்தான் இதை வந்து லிங்க் பண்ற சாத்தியத்தை செயல்படுத்த முடியும். அதனாலதான் வந்து இதுல நான் எடுத்தேன், இல்லாட்டி இதுல நானும் இல்லாமல் ஒரு கதையை பண்ணிட்டு இன்னொரு என்னுடைய நண்பர்கள் அஞ்சு பேர் இதுல பார்ட்டிசிபேட் பண்ண வைக்கலாம் தான் இருந்தது. ஆனால் என்னன்னா இப்போ ஒரு கேமராமேன் ஒர்க் பண்றாருன்னா அந்த கேரக்டரோட கேரக்டரைசேஷனை புரிந்து அவர் என்ன கலர் டோன்ல பண்ணாரு, இது அடுத்த கதைக்குள்ள எப்படி வரணும் அப்படிங்கிறது. அதே மாதிரி இன்னொரு கதையில முந்தின கதையோட கேரக்டர் வரும்போது மியூசிக் டைரக்டர்கிட்ட வந்து இந்த கேரக்டர் அது வந்து பாசிங்ல போகும், பட் அதுக்கு இந்த டைப் ஆஃப் மியூசிக் வேணும்னு சொல்றதுக்கோ எடிட்டிங்ல வந்து அதோட இம்பாக்ட சொல்றதுக்கோ சிங்கிள் பர்சன் தேவைப்பட்டனாலதான் இதுல நான் சிங்கிளா இருந்தேன். அதர்வைஸ் வந்து இதை பண்ணிருக்க முடியும். சோ இதை நான் சிங்கிளா இருந்து எக்ஸிக்யூட்டிவ் பண்ண வேண்டிய கட்டாயம், அதனால இதுல நான் தான் டைரக்டர், அதை சத்தியம் பண்ணியே சொல்லலாம். உங்களுடைய ரைட்டிங் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும், வசனங்களா இருக்கட்டும் அந்த திரைக்கதையா இருக்கட்டும் அது ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். இந்த படத்துல பர்டிகுலரா இப்போ பிரேம்ஜி கதை எடுத்துக்கிட்டீங்கன்னா, ரிஜினா அண்ட் பிரேம்ஜி கதை எடுத்தீங்கன்னா அது கொஞ்சம் ரொம்ப லவபிளா இருக்கும். இப்ப என்னோட கதை எடுத்தீங்கன்னா டோட்டல் கான்ட்ராஸ்ட், இவனுக்கு எமோஷன்ஸே கிடையாது, இவன் ஒரு கான்மேன். அதே மாதிரி வெங்கட் பிரபு சார் கதையை எடுத்துக்கிட்டீங்கன்னா ரொம்ப ஒரு ஆழமா அழுத்தமா இருக்கும். ஸோ இது எல்லா கதைகளுக்குமே ஒரு இன்டர்லிங்க் கொடுக்கணும். சார் சொன்ன மாதிரி அந்த மியூசிக்கோட இந்த கேரக்டர் இந்த கதைக்கு வரும்போது அந்த மியூசிக் கொஞ்சம் ஒரு அதோட சாயல் இருக்கணும் அப்படின்ட்டு. ஸோ வசனம் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம், இந்த படத்துல ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம். கதை மேக்கிங்கா எல்லாத்தையும் தாண்டி வசனம் வந்து ரொம்ப ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு 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 பார்ட் நினைக்கிறேன். ஏன்னா என்னோட கதைகளை மட்டும் இல்ல எல்லாரோட கதையிலயுமே இருக்கு. பிரேம்ஜியோட என்ன காரணம்னா இந்த மாதிரியான ஒரு ஒரு எப்படி சொல்றதுன்னா கான்ஃபிளிக்ட் ஆஃப் த எமோஷனல் அப்படின்னு வரும்போது அங்க நம்ம அறியாமலே வசனம் வந்து முக்கியத்துவம் ஆயிருது, அதுதான் மெயின் ரீசன். இப்ப இதுவே வந்து நம்ம ஒய்டரா ஒரு டிராவல் ஒரு ட்ரெஷர் ஹண்டர் அப்படின்னா அதுக்கான சாத்தியம் ரொம்ப கம்மியா இருக்கும். நம்ம ஒரு நாலு உறவுகள் அவங்களுக்குள்ளேயான ஒரு கான்ஃபிளிக்ட் வைக்கும் போது இங்க வசனத்தால் வந்துதான் அந்த உணர்வுகள் கிளறப்படுது, அப்ப வந்து வசனம் டிஃபால்ட்டாவே இம்பாக்ட் ஆகுது. சோ இது வந்து இப்போ ஓடிடில ரிலீஸ் பண்றதுக்கான காரணம் என்ன சார்? இப்போ வந்து நம்ம நேட்ல இருந்து நான் நினைக்கிறேன் நம்ம தியேட்டர்ஸ் எல்லாம் ஓபன் ஆயிருச்சு, இப்போ தியேட்டர்ஸ்லயும் வரப்போதா இல்லன்னா இது நம்ம ஓடிடில மட்டும்தான் வரப்போதா? இல்ல இது இந்த கனவு வந்து எங்களுக்கு வந்து போன வருடம் ஏப்ரல்ல இருந்து இருக்கு. என்னன்னா ப்ரிடிக்டே பண்ண முடியல, நாங்க வந்து போன 2020 ஏப்ரல்ல இதை தியேட்டர் ரிலீஸ் பிளான் பண்ணியிருந்தோம், முடிச்சிட்டோம், நாங்க 19 எண்ட்ல முடிச்சிட்டோம்.
மீதி எல்லாம் முடிச்சு. பட் வந்து COVID-19 ஸ்டார்ட் ஆகி பிட்வீன்ல ஒரு 5 மாசம் கேப் இருந்தது. அதுல வந்து இந்த கேம்ல எல்லாம் போடுவோம்ல, வரலாமா வேண்டாமான்னு அந்த யோசனையிலேயே வந்து ஒரு 3 மாசம் போயிருச்சு. கடைசியில பார்த்தா திடீர்னு காங் வெர்சஸ் காட்ஸில் வந்து பிரமாதமா போகுது, நம்ம எடுத்துருவோம் அப்படின்னு பெட்டியெல்லாம் தூசி தட்டினா செகண்ட் வேவ் ஸ்டார்ட் ஆயிருச்சு. செகண்ட் வேவ் வந்து பயங்கர இம்பாக்ட், நிறைய டெத்து. அப்ப எந்த மனநிலையில இனிமேல் வந்து தியேட்டருக்கு வருவாங்க, அது இன்னும் எவ்வளவு நாள் ஆகும், இந்த ப்ரிடிக்ஷன் வந்து வேர்ல்டு லெவலே பண்ண முடியல, ஹூவாலே பண்ண முடியல, நாம எந்த அளவுக்கு பண்ண முடியும் அப்படிங்கிற டிசிஷன் எடுத்தப்ப சரி வாட் எவர் இட் இஸ், இது ஓடிடி வந்து இன்றைய டெக்னாலஜி, அதன் மூலமா மக்களை சேர்ந்துடுறது பெட்டர் அப்படின்ற முடிவு எடுத்தோம். ஹர்ஷ்ஜி, இப்ப உங்களோட கேரக்டர் வந்து எவ்வளவு தூரம் மக்களுடைய மனசுல நிக்க போகுது அப்படின்னு? இல்ல, ஒரு சாமானிய ஒரு ஒரு சாமானியமா இருக்கக்கூடிய ஒரு பையனுடைய ஒரு உச்சகட்ட ஒரு எமோஷன் தான் இந்த கேரக்டர். யாருமே இப்படி இல்லைன்னு சொல்லிட முடியாது, எல்லாரும் இப்படின்னு சொல்லிட முடியாது. ஆனா ஒரே ஒரு விஷயம்தான், எல்லாருக்குமே ஒரு கிரே ஷேடு இருக்கும். அது நம்ம எந்த சூழ்நிலையில எவ்வளவு சதவீதம் வெளியே நம்ம வந்து வெளிப்படுத்துறோம் அப்படின்றதுதான் இதுவே. இந்த கேரக்டருடைய பாதிப்பு என்ன, அவன் ஏன் இப்படி ஆனா அப்படின்றதுக்கு ஸ்டார்டிங்லேயே நான் சொன்ன மாதிரி அந்த டயலாக்ஸ் மூலமாகவும் அந்த விஷுவல்ஸ் மூலமாகவும் ஜஸ்டிஃபிகேஷன் இருக்கும். எல்லாருக்கும் நிச்சயமா இந்த கேரக்டரைசேஷன், இந்த கேரக்டர் ரொம்ப பிடிக்கும், சுவாரஸ்யமா இருக்கும். அந்த சுவாரஸ்யம் தான் வந்து இந்த கேரக்டருடைய ஒரு ஒரு ஈர்ப்புக்கான ஒரு பலம் நான் நினைக்கிறேன். பிளஸ் கதை போற போக்கு, கதையில வரக்கூடிய வசனங்கள், கூட இருக்கக்கூடிய கதாபாத்திரங்கள், அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. நான் ரொம்ப என்ஜாய் பண்ணி பண்ணேன். இது எனக்கு செட் ஆகுமா செட் ஆகாதான்னு ஃபர்ஸ்ட் எனக்கு தெரியல. நான் கதை கேட்ட உடனே சார்கிட்ட வந்து சார் இப்படி சார் அப்படின்னு தான் கேட்டோம். பட் அதே மாதிரி அவர் கொடுத்த நம்பிக்கை, நாம் வந்து அது கதை மேலே வச்ச நம்பிக்கை நல்லா வரும், நமக்கு ஒரு டிஃப்ரெண்டான ஒரு டைமென்ஷனை வந்து வெளிப்படுத்துறதுக்கான ஒரு வாய்ப்பு. நான் சார்கிட்ட சொன்னேன், சார் இது முழுநில படமாகவே பண்ணிடலாமே சார், இது ஒரு தனி படம் சொல்லலாம் சார் அடிக்கடி சொல்வார் இது. ஸோ அதான் அப்கோர்ஸ் என்னுடைய கருத்து இதுல ஒன்று உண்டு. ஏன்னா இன்னைக்கு வந்து ஒரு ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு ஃபேன் செட்டப் வந்து ஹரிஸ்க்கு இருக்காங்க. ஸோ இது கண்டிப்பா ஹரிஸோட ஒவ்வொரு ஃபேனுக்கும் ரொம்ப பிடிக்கும். என்ன ஆங்கிள் அப்படின்னா, இதுல வந்து ஒரு ஒரு சின்ன ஒரு 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 பியூட்டிஃபுல் அண்ட் ஸ்ட்ரென்த்தான அறிவு, இது ரெண்டும் கலந்த கேரக்டர் அது. ஸோ அது கிரே அப்படிங்கிறதை தாண்டி எப்படி வந்து ஒரு ஓசன்ஸ் லெவன்ல வந்து பிராட் பிட்டோட கேரக்டர் வந்து எல்லாத்தையும் தாண்டி பர்ஃபெக்டான கால்குலேஷன் அப்படிங்கிற ஒன்று இருக்கும். ஸோ ஒரு ஒரு புத்திசாலித்தனமும் ஒரு லவ்வபிலிட்டியும் ரெண்டும் சேர்ந்து டிராவல் ஆகும்போது அதை ஈஸியாக ஃபாலோ பண்ண முடியும். ஸோ கண்டிப்பாக வந்து ஹரிஸோட ஃபேன்ஸ் எல்லாருக்கும் பிடிக்கும். ஜென்ரலாக வந்து இது வந்து ஓவரால் கிட்ஸ் ஃபேமிலி எல்லாருக்குமே அது பிடிக்கும். ஏன்னா அந்த கேரக்டரை வந்து ஃபாலோ பண்ணும்போது அது வந்து எப்படி ஹடில்ஸை தாண்டுது, அப்புறம் அதோட மூமெண்ட் என்ன. சில நேரங்களில் நம்மளுக்கு நாவல்ஸ் எல்லாம் படிக்கும் போது சுஜாதாவோட வசந்த கால குற்றங்கள் படும்போது அந்த ஒரு ஒரு அந்த அதுல ஒரு கேன்மன் வருவான் அவனை. நாம ஒரு கட்டத்தில் என்ன இருந்தா இவனை மாதிரி நம்ம பிரில்லியண்டா வரணும்னு தோண ஆரம்பிக்கும் அந்த ஃபாலோ அப்ல. கிட்டத்தட்ட இந்த கேரக்டரை பார்க்கும்போது நமக்கு அது தோணும், அட இந்த மாதிரி ஒரு கிஸ் மாதிரி நாமளும் ஒரு ஆளா வரணும் அப்படின்னு பாக்குற ஒவ்வொருத்தருக்கும் தோண வைக்கும். மேபி அந்த ஃபீல் தான் அந்த கேரக்டரோட சக்சஸ் நினைக்கிறேன். இல்ல, அந்த அந்த அவருடைய அந்த பிரில்லியண்டான மூவ்ஸ், அவனுடைய கால்குலேஷன் வந்து ஒரு கட்டத்துக்கு மேல ஆடியன்ஸ் ரசிக்க ஆரம்பிச்சிருவாங்கன்றது எங்களோட நம்பிக்கை. அதான் சார் சொன்ன சார், இதுல வெங்கட் பிரபு சார் என்ன பண்ணிருக்காருன்னா, வெங்கட் பிரபு சார் இல்ல, இதுல ஒவ்வொரு கதையிலுமே இப்ப நாம வந்து கிருஷ்ணமூர்த்தி என்கிற கிஸ் அந்த 4th ஸ்டோரியில கான்மேன நடிச்சவரை பத்தி பேசணும். அதுலயே அரவிந்த் ஆகாஷ் வந்து ஒரு பணக்காரனா ஒரு ரோல் பண்ணிருக்காரு. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இதுல வந்து ரெஜினா, பிரேம்ஜி, அப்புறம் சந்தீப் கிஷன், பிரியா பவானி சங்கர், சாந்தனு, சம்பத், அந்த ஒரு 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 ட்ராப் ஒன்று இருக்கும். அண்ட் வந்து விஜயலட்சுமி ஒரு பயங்கரமான ஒரு உமன் லீடா ஒன்று பண்ணியிருக்காங்க. அந்த ஆங்கிள் வரும்போது வெங்கட் பிரபு வந்து ஒரு ஃபேமிலி ட்ராமா ஒன்று பண்ணியிருப்பாரு. வழக்கமா இதுல என்னன்னா யூஸ்வலி இது கரெக்டா செட் ஆனது விபிஎம் சரி, வெங்கட் பிரபுவும் சரி, பிரேம்ஜியும் சரி, ரொம்ப ஒரு மாதிரி ஜாலியா இருக்கக்கூடிய ஒரு கேரக்டர்கள். பட் அன்பார்ச்சுனேட்லி இதுல ரெண்டு பேருமே டு த கோர் சீரியஸா இருப்பாங்க. பிரேம்ஜியே நீங்க இப்படி ஒரு பிரேம்ஜி நீங்க பாத்திருக்க முடியாது. அண்ட் விபிஎம்மே பாத்தீங்கன்னா வெங்கட் பிரபுவும் வந்து ஒரு ஃபேமிலி டிராமாவா ரொம்ப இயல்பான ஒரு நடிப்பை வெளிப்படுத்திருப்பாரு. எனக்கு தெரிஞ்சு வெங்கட் பிரபுவோட எண்டு தான், அதுதான் அவர் எண்டா வருது, அது எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும்னு நான் நம்புறேன். இதுல இருந்து ஒரு ஒரு சில விஷயங்கள் மட்டும் நான் அப்படியே ஆட் பண்ணிக்க விரும்புறேன்.
இதுல நீங்க எல்லா இதுல பாத்திருக்கக்கூடிய எல்லா ஆக்டர்ஸுமே நீங்க இதுக்கு முன்னாடி படங்கள்ல பாத்திருக்கலாம், வெவ்வேறு மொழி படங்கள்ல பாத்திருக்கலாம், வெவ்வேறு கேரக்டர்ஸ்ல பாத்துருக்கலாம். பட் உண்மையாவே இப்ப பிரேம்ஜி எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த கேரக்டர் அவர் பிளே பண்ண வரா அப்படின்னு நீங்க பார்க்கும்போது அது உங்களுக்கு ரியலைஸ் ஆகும். ஸோ இப்போ ஹரீஷ் வந்து இது பண்ண முடியுமா அப்படின்ற மாதிரி. அதே மாதிரி விஜயலட்சுமி அவங்களுடைய கதாபாத்திரம் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. அவங்க அதுக்காக மெனக்கட்டிருக்காங்கன்றது தெரியுது, அண்ட் சார் அது அழகா திரைக்கு கொண்டு வந்திருக்காங்க. ஒரு என்னதான் ரைட்டிங்கா பேப்பர்ல இருந்தாலும் அதை கன்வெர்ட் பண்றதுன்றது வந்து ஒரு பெரிய எக்ஸிக்யூஷன் தேவைப்படுது. அதே மாதிரி வெங்கட் பிரபு அவர்களுடைய கதாபாத்திரம் ரொம்ப ஆழமா, ரொம்ப அழுத்தமா, ரொம்ப நம்மளே அதுக்காக ஃபீல் பண்ண ஆரம்பிச்சுக்கோம். இந்த மாதிரி ஒவ்வொரு கதையிலையும் ஒவ்வொரு கதாபாத்திரமும் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. இது வரைக்கும் அவங்கள நீங்க பாத்திருப்பீங்க, பட் இந்த மாதிரி நீங்க கண்டிப்பா பாத்திருக்க மாட்டீங்கன்றது வந்து நான் கண்டிப்பா சொல்லலாம்னு நினைக்கிறேன். கண்டிப்பா ஒவ்வொரு கதாபாத்திரம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஓடிடி தளத்துல அவர் ஒரு ஒரு ஆப் மூலமா தான் இப்ப ரிலீஸ் பண்ண போறீங்களா இந்த படத்தை சார்? சோ இது பத்தி உங்களுக்கு இல்ல, இது ரொம்ப இன்னைக்கு அதான் நான் முதல்ல சொன்ன மாதிரி ஓடிடின்றதே ஒரு நல்ல இன்றைய சயின்ஸோட ஒரு டெக்னாலஜி. என்னன்னா அதாவது கிரியேட்டிவ் என்னைக்கு மாறாது, டிராமால இருந்து சினிமா வந்த மாதிரி, சினிமால இருந்து சேனல்ஸ் வந்த மாதிரி எதுவும் மாறாது. அதே மாதிரி இப்ப ஓடிடி வரனால கிரியேட்டிவ் எதுவும் மாற போறது இல்ல. பட் ஓடிடின்றது நம்ம வீட்டுக்குள்ளேயே வருது, ஒரு ஹோம் தியேட்டர்ல வருது அப்படிங்கறதான். அதோட இன்னொரு வெர்ஷன் தான் வந்து இந்த ஆப்ல ஓவர்சீஸ் ஃபுல்லாவே டிராவல் ஆகுறது அப்படின்றது. ஸோ பிளாக் டிக்கெட் ஆப்புக்கு வந்து என்னுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்கள் அவங்களும். ஸோ இது இது எந்த வெர்ஷன்ல நீங்க கசட தபரை வந்து உங்ககிட்ட வரணுமோ அது வருது அவசியம். எல்லாருமா வந்து கசட தபரவை கண்டிப்பா பாருங்க. நிச்சயம் இதுல எங்க எல்லாருடைய உழைப்பும் இதுல இருக்கு, உண்மையா நேர்மையா பண்ணிருக்கோம். நிச்சயமா உங்களுக்கு பிடிக்கும்னு நான் நம்புறேன். தேங்க்யூ சோ மச் ஜி, இவ்வளவு நேரம் நம்ம கூட இந்த வீடியோல இந்த கசர தபுர படத்தை பத்தி நமக்கு நிறைய விஷயங்களை சொல்லிருங்க. தேங்க்யூ சோ மச் அண்ட் விஷ் ஆல் தி பெஸ்ட். அந்த படம் ரொம்ப ரொம்ப சக்சஸ் ஆகிறதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அண்ட் சிம்புதவன் சார், உங்களுக்கும் எங்களுடைய பிரமாண்ட, அதாவது சிம்புதவன் சாருடைய ஸ்கிரிப்ட் அப்படின்னாலே அது எப்போ வரும் அந்த படம், அவருடைய ஸ்கிரிப்டிங்காகவே நிறைய படங்கள் நாங்கள் எதிர்பார்த்து காத்திருப்போம். அப்படி இருக்கும்போது இந்த எதிர்பார்த்து காத்திருக்கிறோம். ஸோ வாழ்த்துக்கள். நம்ம அமீரகத்துல இருந்து உங்களுக்கான அத்தனை சப்போர்ட்டும் கில்லி 106.5 FM மூலமாக இந்த கசரதபுர க்ரூவுக்கும் படத்துக்கும் கிடைக்கும் அப்படின்றத இந்த நேரத்துல நான் தெரிவிச்சுக்கோம். தேங்க்யூ சோ மச் சிம்புதேவ். தேங்க்யூ சிம்புதேவ். நன்றி நன்றி. பை ஹரிஸ், நான் திரும்ப பேசுறேன். தேங்க்யூ பிரதர். தேங்க்யூ பிரதர். தேங்க்யூ பை. சோ இன்னைக்கு இந்த கசரதபுர படம் வந்து எப்படி எல்லாம் வரப்போகுது, எப்படி எல்லாம் இருக்க போகுது அப்படின்றத பத்தி நம்ம வந்து பாத்துருந்தோம். சோ இந்த நேரத்துல உங்களுக்கு சொல்லிக்கிற விஷயம் என்னன்னா, நீங்க துபாயில இருந்து அமீரகத்துல இருந்து வேற ஓவர்சீஸ் கண்ட்ரீஸ்ல இருந்து இந்த படத்தை பார்க்க போறீங்கன்னா பிளாக் டிக்கெட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆப் மூலமா நீங்க அதை ப்ரீ புக் பண்ணி பார்க்கலாம். அது வந்து 14.99 grams மட்டும்தான், 14.99 gramsக்கு நீங்க இந்த பிளாக் டிக்கெட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆப் மூலமா இந்த கசட தவிர படத்தை பார்க்கலாம். தேங்க்யூ சோ மச்.